வணக்கம் வெல்கம் டு விண்மதி சேனல் எனக்கு எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டிப்ஸு இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஒரு வேல்யூபிளாக ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல போகிறேன் இந்த ஆறு பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பில் உங்களுடைய பர்சனாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக நம்ம இருக்கக்கூடாது அது என்னென்னா நம்மளுடைய வேல்யூ வந்து எல்லாேருக்குமே தெரியணும் நம்மளுடைய ஆப்சன்ஸாக அவங்க வந்து ஃபீல் பண்ணணும் இப்போ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் கூப்பிடாமலே வந்து வாலண்டியராக நான் போகிறேன் நான் போய் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எல்லா இடத்துக்கும் யாரும் இன்வைட் பண்ணாமலே போகிறது இல்லை வந்து எல்லாத்தையுமே தானே இழுத்து போட்டுட்டு அவங்களோட ப்ரெசன்ஸ் எப்போயுமே காமிச்சிக்கிட்டே இருக்குது ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா காலப்போக்கில் இவனுக்கு ஒரு வேலையே இல்லை போல் எங்கே போனாலும் நிற்கிறான் எங்கே போனாலும் வரான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ எப்போயுமே வந்து உங்களுடைய ஆப்சன்ஸாக அவங்க ஃபீல் பண்ணும் ஏன் வரவே மாட்டான்ப்பா நம்ம பிஸியாக இருக்கிறோம் இல்லை அதெல்லாம் வேறு விஷயம் பட் நம்ம பிஸியாக இல்லைனாலும் பிஸியாக இருக்கிற மாதிரியாவது அட்லீஸ்ட் நீங்கள் காமிச்சிக்கோங்க ஏன் அப்படின்னா பீப்புள் என்ன பண்ணிடுவாங்க காலப்போக்கில் அப்படின்னா நம்மளை இட் ஃபார் கிராண்டட் அவன் தானே அவன் சும்மா தான் இருப்பான் அவனை கூப்பிடு எங்களால வரும் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதனால உங்களுடைய ஆப்சன்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் டிப் ஓகே ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட தேவைப்படுது அப்படின்னா நான் நம்ம என்ன பண்ணிடுவோம் போய் வாலண்டியராக போய் அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம் இல்லைங்களா எனக்கு இது வேணும் எனக்கு இது பண்ணி தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க எப்பமே வந்து நம்ம ஒருத்தவங்ககிட்ட போய் நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி நம்ம பெக் பண்ணக்கூடாது நம்ம போய் கெஞ்சி கேட்கக்கூடாது அவங்களுக்கு அதில் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க உண்மையாகவே இந்த உதவி அவங்ககிட்ட போய் கேட்டால் இவன் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நமக்கு பண்ணுவானான்ற விஷயத்த முதல்ல அனலைஸ் பண்ணி அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் கேளுங்க சப்போஸ் நீங்கள் கேட்டால் அவங்க இல்லைன்ட்டாங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் நாலு பின்னா நம்ம மூஞ்சில் மூலிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ ஒரு பர்சன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி பண்ணி இந்த பர்சன்ட்டை போய் இந்த விஷயத்தை நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்றதை நீங்கள் ஒரு செல்ஃப் அனலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க உண்மையாகவே அவர் அதை பண்ணுவார் அவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு அவர் ஆர்வமாக இருப்பாருன்னு தெரிஞ்சால் மட்டும் அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பெர்சன்ட்டை போய் நீங்கள் ஹெல்ப் கேட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாகும் சரியா ஸோ செகண்ட் வந்து யார் யார் இருக்கானோ போய் ஹெல்ப் கேட்குற பழக்கத்தை நம்ம விட்டுவிட்டோம் அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்பயுமே நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்புவோம் ஃப்ரெண்ட்ஸை வந்து நூறு சதவீதம் நம்புறது வந்து தப்பே கிடையாதுங்க பட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்ப நம்மளா யார் நம்புவோம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒருத்தரை நம்ம நம்பும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா சில நேரங்களில் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தினால நம்மளை ஏமாற்றிட்டாங்களா நம்மளால் அந்த ஏமாற்றத்தை தாங்கவே முடியாது சரிங்களா ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை நம்புங்க பட் அதுக்கு ஒரு செகண்ட் ஆப்ஷனாக இன்னொன்று வச்சுக்கோங்க சப்போஸ் அவர் பண்ணலைன்னா நம்ம இதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு பதிலாக உங்களோட எனிமீஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அவங்கள எப்படி ஃப்ரெண்டாக கன்வெர்ட் பண்ணலாம் என்னென்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணலான்றதுல அதிகமான ஃபோக்கஸை காமிங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸை நம்ப வேண்டாம் நான் சொல்லலை எப்பயுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸை நம்புறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதுக்கு பதிலாக என்ன ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களோட எனிமீஸை என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள ஃப்ரெண்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்கள எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்றத பற்றி யோசிங்க ஸோ இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட எனிமீஸோட லிஸ்ட் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கணும் நமக்குன்னு ஒரு புகழ் இருக்கணும் ஸோ இந்த புகழை வந்து நீங்கள் எப்படி சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இந்த பர்சன் உங்ககிட்ட போனால் இவர் இப்படிப்பட்ட கேரக்டர்ப்பா இவர்கிட்ட போனால் இந்த வேலை நடக்கும்பா சொன்ன வாக்கு தவற மாட்டார் சொன்ன மாதிரியே நடந்துப்பார் இவரை நம்பி நீங்கள் இதை பண்ணலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களை பற்றி பேசும்போது வருதா வரலையான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களை பற்றின பேச ஆரம்பித்தாலும் அவனை அவங்ககிட்ட போனோன்னா அவ்வளோதான் போச்சு நீ போனா அவ்வளோதான் நீ காலி இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் வருதா இல்லை பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வருதான்றதை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள் மேக்சிமம் உங்களுடைய புகழ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ஸோடு பாசிட்டிவ் வேர்டிங்ஸோடு இருக்கணும் ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் எப்படி அவங்களுடைய நம்பகத்தன்மையை நம்ம காப்பாற்றலான்றதுக்கான ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டி க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறையா இருக்குதுங்க ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ரெப்படேஷன் உங்களோட புகழ் அதை நீங்கள் எப்படி வளர்த்துக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப நம்ம நம்ம பேரை சொன்னாலே அவங்களோட மைண்டில் ஒரு பாசிட்டிவ் தாட் வருதா இல்லை இவனா அப்படின்னு ஒரு கீர்த்தனமான ஒரு தாட் வருதான்றதை நம்ம அனலைஸ் பண்ணி அப்போஸ் நெகட்டிவ் தாட் தான் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதை எப்படி மாற்றலாம் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்றதுல நம்ம எஃபோர்ட் போடணும் பேரும் புகழும் எடுக்கிறது வந்து லைஃப்பில் ரொம்பவே தாங்க பட் அந்த பேரும் புகழும் எடுக்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி நான் பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும் பண்ணாதீங்க என்ன பண்ணாலும் ஆத்மார்த்தமாக மனசார ஒரு விஷயத்த பண்ணுங்கள் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேரும் புகழும் வேணுன்றதுக்காக மட்டுமே வந்து சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்லாம் செய்வாங்க சரிங்களா ஸோ அது வந்து எந்த யூஸும் இல்லை அது தெரிஞ்சிடும் நீங்கள் ரியலாக பண்ணுறீங்களா இல்லை ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறீங்களா உண்மையிலே அந்த உதவியில் வந்து ஒரு ட்ரூனஸ் இருக்கான்றது பீப்பிள்க்கு தெரிஞ்சிடும் பாரு பேர் வாங்கணுன்றதுக்காக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ நீங்கள் அதில் பண்ணியே ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ பேர் எடுக்கணும் நீங்கள் அந்த பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா மனசார மக்கள் வந்து வாழ்த்துற மாதிரி இருக்கணும் சரிங்களா அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நெவர் ஷைன் யோர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்னென்னா நம்ம நல்ல டேலண்டடாக இருப்போம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நம்மளுடைய பாஸுக்கோ இல்லை நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கோ சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா அவங்க முன்னாடி போய் நம்ம சீன் போடக்கூடாது எனக்கு இதெல்லாம் தெரியும் எனக்கு அப்படி தெரியும் எனக்கு இப்படி தெரியும் இது இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் எனக்கு எப்போயோ தெரியும் இந்த மாதிரிலாம் நம்ம பேசவே கூடாது நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அந்த இடத்துல நமக்கு தெரியாத மாதிரி காமிச்சுக்கணும் அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுறதுக்கு மட்டும் எனக்கு இது தெரியும் நான் வேணால் சொல்லித்தரவான்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அதை விட்டுட்டு அவர் முன்னாடி போய் சீன் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து டேஞ்சர் அதாவது ஒன்று அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போயிடும் இவன் எப்போ பார்த்தாலும் சீன் போடுறான்ற மாதிரி ஆகிடும் இல்லை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன்ஸோ இல்லை உங்களுடைய அடுத்த குரோத்துக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன் ஆனால் இன்ஸ்டெட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவை வரும்போது எனக்கு இது தெரியும் நான் இது யூஸ் பண்ணலாமா நான் உங்களுக்கு சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல எனக்கு தெரிஞ்சதை நான் எப்படியாவது செஞ்சு காமிச்சனும் அவங்க முன்னாடின்றதுக்காக அடிக்கடி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அது வந்து உங்களுடைய கெரியர் க்ரோத்துக்கு நல்லது கிடையாது சப்போஸ் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப தன்னடக்கமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தோணும் பாரு எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியுது ஆனால் எவ்வளோ அமைதியாக இருக்கான்டே நீ வேறு லெவல் ஆள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ எப்பயுமே தன்னடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தெரியுன்றதுக்காக தயவு செஞ்சு ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சே லெஸ் தேன் நெசசரி இப்போ ஒரு இடத்துல நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குன்னா நமக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே கொட்டி தீத்துருவோம் அதை கொட்டி தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரி இருப்போம் ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை கவனிப்பாங்களா கவனிக்கலையா அவங்களுக்கு உண்மையில அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லையா எதை பற்றியுமே நம்ம யோசிக்க மாட்டோம் நமக்கு தேவை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கொட்டினாதான்ப்பா நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்போம் ஸோ அது வந்து தயவு செஞ்சு இனிமேல் நம்ம பண்ண வேணாங்க நமக்கு அந்த இடத்துல பேச வேண்டியது இருந்ததுன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக டு த பாயிண்ட்டு டு த கோர் ஒரு ரெண்டு லைன் ஒரு ஒரு லைனில் அப்படி சிம்பிளாக கிறிஸ்பியாக என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும் பேசுனீங்கன்னா அடுத்த பாயிண்ட்டு நீ எப்படா சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் நச்சுன்னு சொன்னாப்பா அந்த ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம பாட்டிக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லணும்னு சொன்னேன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுடைய இமேஜ் அண்ட் நம்மளுடைய வேல்யூ அந்த இடத்துல குறைஞ்சிரும் இவன் வாய திறந்தாலும் சும்மா உடலுடன் பேசிகிட்டே இருப்பான் அதில் வந்து கண்டென்ட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ டு த பாயிண்ட் டு த மேக்ஸ் என்ன பேசணுமோ அதை நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அந்த இடத்துல சொல்லணும் அடுத்து அவங்க என்ன பேசுவாங்க ஐயோ பேச மாட்டாங்களான்னு அவங்க வந்து ஏங்குற அளவுக்கு நம்மளோட பேச்சு வந்து இருக்கணுங்க அடுத்தது ஒரு விஷயம் பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த விஷயத்தை நம்ம பிளான் பண்ணும்போது அந்த விஷயம் எந்த வரைக்கும் என்னென்ன கான்சிக்வென்சஸ் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோன்றதை வச்சு மனசார யோசிச்சு அந்த விஷயத்த நம்ம பிளான் பண்ணோம் சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விஷயம் ஆரம்பிச்சோன்னா ஆரம்பிச்சு பார்ப்போம் அது ஓடுனா பார்ப்போம் இல்லையா அதை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருப்போம் ஆனா அப்படி இல்லாம ஓகே இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்றோம் ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேஸ் ஏதோ ஒரு லொகேஷன்ல ஒரு ஷாப்பே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஷாப்பை இந்த இடத்துல போட்டா ஓடுமா ஆல்ரெடி இந்த இடத்துல வேறு எதுவும் இதே மாதிரி ஷாப் இருக்கா அந்த ஷாப்பில் எப்படி வியாபாரம் போயிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துக்கு இது வந்து சூட்டபிள் பிளேஸ் தானா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி சப்போஸ் நான் போட்டு அங்கே ஓடலைன்னா நான் என்ன பெட்டர் ஆப்ஷன் பண்ணலாம் சப்போஸ் நான் அந்த இடத்துல கடை போட்டு அது ஓடிடுச்சின்னா ஓகே வெல் அண்ட் குட் சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்து அந்த கடை எனக்கு ஓடலைன்னா நான் என்ன பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பாட் பி இது ஓடுனா இந்த ஆப்ஷனில் இது போயிட்டு இருக்கும் சப்போஸ் இது ஓடலைன்னா நான் என்ன பண்ணணுன்ற மாதிரி யூ ஷுட் ஹாவ் எ பிளான் ஸோ அப்போ எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணி புதுசாக ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் என்ன விஷயமாகன்னா இருக்கலாம் அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அது எந்த வரைக்கும் நம்ம கொண்டு போகிறதுக்கான பிளானை நம்ம போட்டுருணும் நம்ம ஆரம்பித்து பார்ப்போம் வராது அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி எப்போயுமே இருக்கவே கூடாது ஸோ நம்மளை பற்றி ஒரு ஒப்பீனியன் யாராவது கேட்டாங்கன்னா அவனும் அவன் பக்காவாக பிளான் பண்ணுவான்ப்பா ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிட்டான்னா அப்படி இருக்கும் நீ தைரியமாக அவனை நம்பி இறங்கலாம் அந்த பிஸ்னஸில் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்போ என்ன பண்ணுன்னா ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு தி எண்டு இடையில என்ன நஷ்டம் வந்தாலும் சரி என்ன டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்றதுக்கான ஆக்டிவிட்டி பிளான் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்கலாம் சரிங்களா ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் மொத்தம் உங்களுக்கு ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் நான் சொன்ன இந்த ஆறு பாயிண்ட்ஸ்மே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஒன் அகேன் தேங்க்யூ ஃபார் ஆல் மீட் யூ ஆல் நெக்ஸ்ட் வீக் அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் அதி தேங்க்யூ